தேர்தல் களத்தில் ஆண் வேட்பாளர்களை ஒப்பிடும்போது பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவே. அவர்களில் சில பெண் வேட்பாளர்கள் கவனம் ஈர்த்து வருகிறார்கள். அப்படி ஒருவரை பற்றிய பதிவை பார்க்கலாம். திடீரென ஆட்டோவில் வலம் வந்து வாக்கு சேகரிப்பவர்கள் போன்றில்லாமல் இயல்பாகவே பொன்னுத்தாய் ஆட்டோவில் வந்து வாக்கு சேகரிக்கிறார். திருப்பரங்குன்றம் தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரான இவர் இடையராத மக்கள் பணியாலும் உரிமை போராட்டங்களாலும் கட்சியின் மாநில குழு உறுப்பினராகவும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினராகவும் உள்ளார். பொன்னுத்தாய்க்கு போராட்ட களங்கள் புதிதல்ல. 1994 முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பொன்னுத்தாய் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராகவும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற கோரியும் பல போராட்டங்களை நடத்தியவர். கட்சி பணியிலும் களப்பணியிலும் கணவர் கருணாநிதி காட்டும் உறுதியும் ஆதரவும் தான் தங்களை வாழ்வில் இணைத்தது என்கிறார். மதுரையில் நடந்த பல்வேறு போராட்டங்கள், அது பெண்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மதுபான கடையாக இருந்தாலும் சரி, இது உரிமைக்கான ஒரு தட்டி கேட்குற போராட்டமாக இருந்தாலும் சரி, நிறையா பிரச்சனைகள் அவங்க முன்னின்று இருக்கிறாங்க. ஊராட்சி தலைவருக்கு போட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக சாத்தூர்லேயே நகராட்சியில் சேர்மனுக்கு நின்றுருக்கிறாங்க. இப்படி அவங்கள துறை வாரியாக நிறையா பொறுப்பேற்று பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே எனக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம் சந்தோஷத்தை விட என்னோடய எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தான் நிறையா பேர் என்னை ஃபோனில் கன்வியூஸ் பண்ணி, நாங்கள் அரசியல் பயணத்தில் இருக்கிறனால அது நிகழ்வாக அவங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு அது பழக்கமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் எனக்கு அது குறிப்பாக ரொம்ப பெரிய உச்ச சந்தோஷம் தான், முழுமையான நம்பிக்கையோடு தான் இருக்கேன். வெற்றி எங்கள் பக்கம் தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆட்டோ ஓட்டி கிடைக்கும் வருமானம் மட்டுமே குடும்பத்தை நடத்த உதவுகிறது என்றாலும் வருமானத்தை பார்க்காமல் பரப்புரைக்காக ஆட்டோ ஓட்டுகிறார் கருணாநிதி. மனைவியின் மக்கள் பணிக்கே முக்கியத்துவம் என்கிறார் இவர். நம்ம இன்னைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தில் அனாதிக்க சமூகத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எப்படி முதல்ல நான் அரசியலுக்கு போகிறத எதிர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்திலையும் எனக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு என்பது இருந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு பின்னாடி அந்த பகுதியில் நாங்கள் நடத்தின போராட்டம், நாங்கள் நடத்தின போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, மக்கள் நம்மளை அங்கீகரிக்கிற விதம், இதையெல்லாம் பார்த்து அவங்களுடைய குடும்பமும் எங்களை அங்கீகரித்து அதுக்கு பின்னாடி அரசியல் பணிக்கு நான் வந்து போனேன். ஏழ்மை என்பது குடும்பத்தில் இருக்கலாம், மனதில் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் பொன்னுத்தாய் அரசியலில் பெண்கள் தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்கிறார். இதற்காக தனது குடும்பம் காட்டும் ஆதரவு தன்னை இயக்கிக் கொண்டிருப்பதாக கூறுகிறார். குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் வந்து என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைங்க வந்து குடும்ப வீட்டு வேலையிலையும் வந்து ஷேரிங் இருக்கு. குடும்ப ஜனநாயகம் என்பது எங்க வீட்டுக்குள்ள இருந்தது. இன்னைக்கும் எங்களுடைய வீட்டில் என்னோட கணவர் சமைப்பாரு, என்னோட கணவர் வந்து துணி துவப்பாங்க, என்னுடைய கணவர் வீடு கூட்டுவாங்க, எல்லா வேலையும் என்னுடைய பசங்களும் பொண்ணுங்களும் செய்வாங்க. பல நாட்கள் நான் வந்து என் குழந்தைங்களை விட்டுட்டு அரசியல் பணிக்காக வெளியூர் போக வேண்டியதுன்னா மாதர் சங்கத்தோட மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ இந்த கூட்டங்கள்லாம் டெல்லியில் நடக்கும். அப்போ நான் ஒரு 10 நாள் 8 நாள் என்னுடைய குழந்தைய கணவரை விட்டுட்டு நான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிற போது என்னுடைய கணவர் தான் குழந்தைங்களையும் கவனித்து வீட்டையும் கவனித்து அதுக்கப்புறம் போய் அவர் பணிக்கும் செல்லணும். பொருளாதார சிக்கல்களை பொருட்படுத்தாமல் அரசியல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த சமூக போராளி.